நுவலி விளியாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு அதுவா அர்த்தம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். எதுக்கு எது அர்த்தம் பார்ப்போமே. நாம சில பாடல்களை கேட்டிருப்போம், அதற்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் கவிஞர் எழுதிய அர்த்தம் வேறையா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கமா? அதாவது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. ஆனி முத்து வாங்கி வந்தேன் அவனி மீறியிலே அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம், இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைச்சிருப்போம்? ஆனி ஆவணி, அப்ப எதுகை மோனைக்காக அப்படி எழுதியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனி முத்து அப்படிங்கிறது, ஆனி முத்து அப்படிங்கிறது, ஆனி அப்படிங்கிறது என்ன பொருள்ல வருது அப்படின்னா, குறையில்லாத முத்து, உயர்ந்த முத்து. ஆணி அப்படிங்கிறதுக்கு பொருள் குறையில்லாத, உயர்ந்த அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல ஆவணி வீதி அப்படின்னா என்ன, அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ ஆணி முத்து அப்படின்னு குறையில்லாத முத்துன்னு சொன்ன மாதிரி இன்னும் வேறு எந்த பாடல்களில் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணி பொன்டேர் கொண்டு மாணிக்கு சிலையின்று வந்தாள் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாடல் இருக்கு. அதுல ஆணி பொன் தேர் கொண்டு அப்படின்னா குறையில்லாத தங்கத்தினால் செய்த தேரில் மாணிக்க சிலை போல வந்தாள் அப்படிங்கறதுதான் பொருள், சரிங்களா? அதே போல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு நம்ம எல்லாருமே கேட்டு ரசித்த பாட்டு ஒன்று இருக்கு, மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ நல்லா கவனிச்சிங்களா? ஐயராத்து பொண்ணெல்லாம் கவனிச்சங்க, இந்த ஆணி பொண்ணுலாம் கவனிக்கலிங்க அப்படிங்கிறீங்களா? ஆணி பொண்ணு உயர்ந்த பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு பாடல், இதுவும் நல்ல அனைத்து நேயர்களாலும் ரசித்த பாடல் தான், நல்ல ஹிட் பாடல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணி பொன் தேரோ ஆரீரோ ஆரோ. எல்லாரும் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? இதில் எப்படி வந்திருக்கு, ஆணி பொன் தேரோ எப்படி அந்த பாட்டில் வந்துச்சோ, ஆணி பொன் தேர்கொண்டு அப்படின்னு வந்துச்சோ, அதே மாதிரி தான் இதுலேயும் ஆணி பொன் தேரோ அப்படின்னு கவிஞர் எழுதியிருக்காரு. அதாவது உயர்ந்த பொன்னால், குறையில்லாத பொன்னால் செய்யப்பட்டது, 24 கேரட் கோல்டால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ தேடுவோமா எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த பாட்டில் இந்த ஆணி அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்லாத இன்னும் வேற என்னென்ன பாடல் இருக்குது அப்படின்ட்டு. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.